ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் காதல் மனசு, இது உங்கள் கெவின் ராஜாங்கம். நம்ம சேனல் லவ் பற்றியும் லைஃப் பற்றியும், அதில் இருக்கிற பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள் பற்றி பேசிகிட்ருக்கோம். தினம் தினம் புது புது விஷயங்கள். புதுசாக வந்து பார்க்குற வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு பார்க்குறது பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிற எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம், மனசை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி. மனசை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை போய் வெளியில் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கோர்ஸ் எடுத்து படித்து முடிச்சுட்டு தான் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வாழ்க்கையில் நம்ம சிறப்பாக வாழவே முடியாது. மனசுங்கிறது நம்ம கையில் இருக்கிற ஒரு விஷயம். மனசை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது எல்லா விஷயத்திலிருந்தும் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு விஷயமாக இருக்கும். நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறதுக்கும் கெட்ட விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கும் மனசுங்கிறது மிகப்பெரிய ஒரு மந்திர சக்தியாக இருக்குது. ஒரு விஷயம் பிடிக்கலைன்னா அதை பிடிக்கலை அப்படிங்கும்போது அதிலிருந்து விலகி வர்றது எப்படி? ஒரு விஷயம் பிடிக்குதுன்னா அதை விரும்பி எடுத்துக்கிறது எப்படி? கோபப்படுறோமா? கோபத்தை கட்டுப்படுத்தணும். தப்பான விஷயங்கள் செஞ்சிட்ருக்கோமா? அதிலிருந்து அவாய்ட் ஆகணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையும் கட்டுப்படுத்தி நம்மளை வாழ கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கை நம்ம வசம். நிறைய பேர் சொல்லுவாங்க, தியானம் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கள், அமைதியான இடத்துக்கு போங்க, பாடல்கள் கேளுங்க. இப்படி உங்கள் மனசை நீங்கள் அமைதியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மனசை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும் அப்படின்னு. அது ஒரு விதத்தில் நியாயமாக இருக்கலாம். என்னை பொறுத்தளவுக்கு அதையெல்லாம் கூட தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பாட்டு கேட்குறது, அமைதியாக வச்சுக்கிறது, இது எல்லாமே நியாயம்தான். ஆனால் மனசை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நல்ல பசியோடு இருக்கோம், ரோட்டில் போயிட்டுருக்கோம், ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடணும் அப்படின்னு தோணுதுன்னா நம்ம போய் சாப்பிடுவோம். ஒரு சாப்பாட்டோட விலை 70 ருபீஸ் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிறது 50 ருபீஸ், ஆனால் மீதி 20 ருபீஸுங்கிறது நம்மக்கிட்ட இல்லை. அப்போ அதை நம்ம எப்படி சாப்பிட முடியும்? அந்த பசியை கட்டுப்படுத்திக்கிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வீட்டுக்கு வந்துடுவோம் இல்லையா? இதுதான் கட்டுப்பாடு. இதுக்கு மெடிடேஷனோ நல்ல நல்ல சாங்ஸோ மனசை அமைதியாக வச்சுக்கிறதெல்லாம் கிடையாது. மனசை அமைதியாக வச்சுக்கிறதும் மெடிடேஷன் பண்ணுறதும் சாங் கேட்குறதும் நல்ல விஷயங்கள், அது தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம கையில் இருக்கிற ஒரு விஷயத்தை விட்டுட்டு சுற்றி வளைச்சி வந்து மூக்க தொடுறது இல்லை, நேரடியாக போய் சில விஷயங்களை எடுத்துக்கிறது தான். ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுன்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். அந்த விஷயம் இப்போ ஒன்று இருக்குது, வேறு எங்கேயுமே கிடைக்காது, ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தோம், இப்போ கிடைக்குது, கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டுணும். ஆனால் பாக்கெட்டில் காசு இல்லை, என்ன பண்ணுவோம்? வேண்டாம், விட்டுடலாம், நெக்ஸ்ட் டைம் ஒரு சான்ஸ் கிடைக்கும், அப்போ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு போயிட்டோம் அப்படின்னா அது கட்டுப்பாடு. ஏன் போகணும்? இருக்குது, சாப்பிட்டுடலாம், என்ன இப்போது? காசு தானே இல்லை, ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுவோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுவோம் காசு, இல்லையா கடைக்காரர்கிட்ட கடன் கேட்டுக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆப்ஷனை வச்சு வாங்கி சாப்பிட்றோம் அப்படிங்கிறது கட்டுப்பாடு இல்லாத ஒரு விஷயம், மன கட்டுப்பாடு இல்லைங்கிற ஒரு விஷயம். அப்போது இந்த சாப்பாடு, இந்த பொருளை சாப்பிட்றதுனால ஒன்றும் பெரிய நன்மையெல்லாம் வந்துட போகிறதில்ல. பசிக்கலை, ஆல்ரெடி சாப்பிட்ருக்கோம், பட் பிடிச்ச பொருள் விரும்பியிருக்கோம், நாக்கு அந்த சுவையை தேடுது அப்படிங்கும்போது அதை ஏதாவது ஒன்று பண்ணி வாங்கி சாப்பிட்டுடணும் அப்படின்னு நினைக்கிறது கட்டுப்பாடு இல்லாத ஒரு நிலைமை. ஸோ அந்த மாதிரி தான் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளே நாமே கட்டுப்படுத்தினா மட்டும்தான் அதிலிருந்து ரிலீஃப் ஆக முடியும். தேவையற்ற நினைவுகள், தேவையுள்ள நினைவுகள் அப்படின்னு இருக்குது. நீங்கள் செய்கிற எதுவுமே தேவைன்னா அதை பண்ணலாம், அது சுதந்திரம். தேவையில்லாத ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது தேவையற்றது, நமக்கு எந்த விதத்திலும் பயன்படாதது. அப்போது இது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத பிரித்து எடுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தேவையானதை மட்டும் எடுத்துக்கோங்க, தேவையில்லாததை அவாய்ட் பண்ணுங்கள். ஆனால் நம்ம முழுசாக பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே தேவையற்ற விஷயங்கள் தான். அதிலிருந்து தான் வெளியில் வர முடியாமல், அதை தான் அவாய்ட் பண்ண முடியாமல், அதுக்கு தான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ தேவையற்ற விஷயங்கள், தேவையுள்ள விஷயங்களை பிரித்து பார்த்துட்டோம் அப்படின்னாலே தேவையான விஷயங்களை மட்டுமே செய்வோம், தேவையற்ற விஷயங்களை அவாய்ட் பண்ணிடுவோம், அதுதான் கண்ட்ரோல். இந்த விஷயத்துக்கு கோபப்படணுமா படக்கூடாதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும். கோபப்படணும்னா லேசாக கோபப்படலாம்,
வேண்டாம்னா விட்டுடலாம். லவ்வில் பிரேக்கப் ஆகிட்டோம், இந்த நினைவுகள் நமக்கு தேவையா? எக்ஸில் அவரை பற்றி நினைக்கணுமா? தேவையில்லைன்னா விட்டுடலாம், தேவைன்னா நினைக்கலாம். தேவைன்னு நினைக்கிறோம் அப்படின்னா என்ன லாபம்? தேவை இல்லாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நல்ல லாபம் இருக்குது லைஃப்பில், அடுத்த லெவல் போகலாம் அப்படிங்கிறது. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கும் போது இது லைஃப்பை என்ன பண்ணும், இது லைஃப்பை என்ன பண்ணாது, இதனால் லைஃப்பில் என்ன லாபம், இதனால் லைஃப்பில் என்ன நஷ்டம் அப்படின்னு யோசிச்சிட்டாலே போதும். தேவையற்றதை விடுறது தான் மனக்கட்டுப்பாடு, அதுதான் கண்ட்ரோல். அவங்கக்கிட்ட பேசவே கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனால் பேசணும்னு தோணிக்கிட்டே இருக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போது பேசணும்னு நினைக்கிறோன்னா எதற்காக பேசுகிறோம், இதனால் என்ன லாபம், எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகுது, எந்த வேலையும் நடக்கலை, அவங்களால நமக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறத யோசிக்கணும். யூஸ் இல்லைன்னா தூக்கி எறிஞ்சிடணும், அதுதான் கண்ட்ரோல். ஸோ அதனால் கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸி, அது பெரிய கஷ்டமே இல்லை. ஏன்னா நம்ம மனசு நம்ம கையில் தான் இருக்குது, அது அடுத்தவங்க கையில் இல்லை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.